ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் மெய்யன்பர்களே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருஷம் என்று சொல்லக்கூடிய மரம் ஏரறிஞ்சி மரம் இது பதினெட்டு சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட பதினெட்டு சித்தர்கள் மட்டும் அல்லாமல் இந்த லோகத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் அத்தனை அதி தெய்வங்களும் வணங்கக்கூடிய மகிதக்கூடிய சர்வ சக்தி வாய்ந்த மூலிகை இந்த ஏரதுஞ்சி மரம் இந்த ஏரரிஞ்சி மரம் என்று சொல்லக்கூடியது சகல தேவதா சித்தி என்று சித்தர்கள் அழைக்கின்றார்கள் இப்போது நீங்கள் வந்து மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஏறதிஞ்சி மரம் இந்த ஏரதுஞ்சி மரத்தில் வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதம் அதிகமாக வந்து அந்த காய் ஏதரிஞ்சு கொட்ட பூமியில் விழுந்து பூமியில் இருந்து திரும்ப மரத்தினுடைய உச்சியை போய் தொடும் இது வந்து மின்காந்த சக்தி அலை அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் வேவ்ஸ் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய விருட்சகங்களிலே எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் வேவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது மின்காந்த சக்தி அலைகளை அதிகமாக தன்னிடத்திலே சேர்த்து வைத்து கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இந்த ஏரெஞ்சில் மரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான தீராத கருங்குஷ்டம் மேகம் புற்றுநோய் தொடர்புடைய நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய அதி அற்புதமான சக்தி வாய்ந்த மரம் இந்த ஏரரிஞ்சில் மரம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகள் பதமை வாய்ந்த மரம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரஞ்சில் மரம் ஒரு முந்நூறு ஆண்டுகள் பதமை வாய்ந்த மரம் இந்த கற்பம் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் பயன்படுத்திய காய கற்பம் என்று சொல்லக்கூடிய கற்ப சூத்திரத்தில் இந்த மரம் வந்து அற்புதமாக வேலை செய்யுது இப்போது இந்த ஏரஞ்சி மரத்தினுடைய விதைகளை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போது இந்த ஏழறிஞ்சி மரத்தினுடைய விதைகள் அதாவது பூமியில் இருந்து இந்த பதமாக பகுத்து பூமியில் விழுந்து பூமியில் இருந்து அந்த மின்காந்த சக்தி அலைகள் என்று சொல்லக்கூடிய மின்காந்த சக்தி அலைகள் வழியாக மரத்தில் போய் மேலே ஏறும் இப்போ தெளிவாக காட்டுறோம் இதாக ஏறஞ்சில் அந்த விதை ஏறக்கூடியது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மாதம் வைகாசி ஆணி மாதம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த மாதம் ஆடி மாதத்தில் நம்ம பார்த்தோம்னா அதிகப்படியான விதைகள் கீழே விழுந்து மேலே ஏறி நிற்கும் இப்போது இங்கேயும் நீங்கள் பார்க்குறீங்க கீழே இருந்து மேலே அந்த விதைகள் ஏறி நிற்பதை பார்க்கிறீர்கள் இது வந்து ஒரு கற்பக விருட்சகம் என்று சொல்லக்கூடியது ரசத்தை சுத்தி செய்து அதாவது பாதரசத்தில் ஏழு சட்டைகளை கதிற்றி பாதரசத்தை சுத்தி செய்து நெருப்புக்கு உருகாத நிலையில் அதை கட்டி அந்த பாதரசத்தை இந்த ஏதரிஞ்சியினுடைய வேரில் துளையிட்டு பாதரசத்தை அதன் உள்ளே வைத்து கவசம் செய்துவிட்டு மூன்று மாதங்கள் அதாவது மூன்று திங்கள் மூன்று திங்கள்னா மூன்று பௌர்ணமி இந்த மூன்று பௌர்ணமி அது உள்ள மரத்தில் இருக்கணும் மூன்று மாதங்கள் கழிச்சு நம்ம அந்த ரசத்தை எடுத்தோம்னா அதி அற்புதமாக ரசம் கட்டி இருக்கும் அந்த ரசமணி காய சித்திக்கு யோக சித்திக்கு மருத்துவ சித்திக்கு மற்றும் ரசவாத பௌதீகத்திற்கும் பயன்படுத்தலாம் ரசவாதத்தை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த ஏழில் மரத்தில் இருக்குது அதே போல் சகல தேவதா சித்தி சகல தேவதா சித்தினா என்னென்னா இ அறுபத்தி நாலு தேவதைகள் மொத்தம் இருக்குது முப்பத்ரெண்டு தேவதை பாதாள லோகத்தையும் முப்பத்தி ரெண்டு தேவதை ஆகாயத்தின் சக்தியையும் இயக்கக்கூடியது அறுபத்தி நான்கு தேவதைகள் இந்த அறுபத்தி நான்கு தேவதைகளும் இந்த ஏரஞ்சியில் இந்த ஏரஞ்சியில் சித்தியாகும் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த ஏறஞ்சினுடைய பதம் இந்த கொட்டை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது பறுத்து அதன் பிறகு தான் பூமியில் வந்து விதும் பூமியில் விழுந்த பிறகு மின்காந்த சக்தி அலைகள் வழியாக இது வேரிலிருந்து மேலே ஏறி செல்லும் இதுதான் ஏறு அந்த விதை ஏறு விதை இதை வந்து நம்ம தேவதா சிட்டிக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஏறுஞ்சி விதையாகப்பட்டது இந்த விதையாக விதையாகப்பட்டது பூமியிலிருந்து மேலே மரத்திற்கு விழுந்து மேலே ஒட்டக்கூடிய அந்த விதைகளை நாம் பௌர்ணமி நன்னால் அல்லது நிறைந்த அமாவாசை ஆடி அமாவாசையில் எடுத்தால் ரொம்ப சிறப்பு இந்த ஆடி அமாவாசையில் நம்ம இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா கஸ்தூரி கோராஜான் புனுகு அரகஜா ஜவ்வாது பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சந்தன எண்ணெய் ஆகிய அஷ்ட திரவியங்கள் என்று சொல்லக்கூடியது அஷ்ட திரவியங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த அஷ்ட திரவியங்கள் என்று சொல்லக்கூடிய அஷ்ட திரவியங்கள் சேர்த்து இந்த ஏரஞ்சி கொட்டையை என்ன இந்த அஷ்ட திரவியங்கள் சேர்த்து குதித்தெயலமாக இறக்கி கொள்ளலாம் தைலமாக இறக்கலாம் அஷ்ட திரவியம் சேர்த்து குதித்தெயலமாக இறக்கலாம் ஒரு முறை இது மற்றொரு முறை இந்த ஏரஞ்சி விதையை புடம் போட்டு கருக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் அஷ்ட திரவியம் சேர்த்து சந்தன எண்ணெய் விட்டு அஞ்சனம் அஞ்சனம் அஞ்சனமாக செய்து அந்த அஞ்சனத்தை சகல தேவதா சித்திகளுக்கும் சகல அஷ்ட கர்மங்களுக்கும் பயன்படுத்தலாம் இப்போது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் இது ஏரஞ்சினுடைய அந்த ஏரஞ்சி கொட்டை மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது இது ஆணி மாதம் ஆணி மாதம் மரத்திலிருந்து பறித்து தயாராக இருக்குது இது கீழே விழுந்து ஆடி மாதம் மின்காந்த சக்தி அலை வழியாக மரத்தில் மேலே ஏறும் மேலே ஏறி செல்லும் அந்த மேலே இருக்கக்கூடிய கொட்டையை நம்ம மாந்திரிகத்திற்கு வைத்தியத்திற்கு காய சித்தி மருத்துவத்திற்கு இதை நாம் பயன்படுத்தலாம் ஏரறிஞ்சி அற்புதமான சித்தர்கள் கையாண்ட சகல தேவதா சித்திகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த ஏரரிஞ்சி மருத்துவம் இதை நம்ம கறிக்கி அஞ்சனமாக பயன்படுத்தலாம் இதை கறிக்கி நம்ம அஞ்சனமாக பயன்படுத்தலாம் அதே போல் இதை யோக சித்திக்கு பயன்படுத்தலாம் அதே போல் இது ரசவாதத்திற்கும் பயன்படுத்தலாம் ரசவாதத்துக்கும் இது பயனளிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் இந்த ஏரஞ்சி அற்புதமான மருத்துவம் இந்த ஏரஞ்சி இப்போ வந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனியை போறோம் சிவகடாப்சத்தை தரக்கூடிய அற்புதமான மரம் இது சிவகடாப்சத்தை தரக்கூடிய அற்புதமான மரம் இது இப்போது இது கனிஞ்சி இருக்குது இதான் ஏழஞ்சி கொட்டை இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க மெய்யன்பர்களே பார்த்துக்குங்க இதுதான் ஏரஞ்சினுடைய அந்த பதம் அந்த கொட்டை இது கனிஞ்சி கீழே வந்து பூமியில் விழுந்து மேலே ஏ மேலே எழுந்து மரத்தில் ஆட்சியாக போய் அமரும் இதுதான் ஏதிரஞ்சி என்று சொல்லக்கூடியது வாத வைத்திய யோகம் ரசவாதத்தை போய் இதை பயன்படுத்தலாம் இதை முறையாக கர்ப்பமாக மாற்றலாம் ரசவாதம் என்று சொல்லக்கூடிய உலோக மாற்றங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அதே போல் யோக சித்தி காய சித்திக்கு பயன்படுத்தலாம் அதே போல் மாந்திரிக சித்தி கர்மங்கள் அஷ்டமா சித்தி இவைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் அஞ்சனம் பார்க்க அஞ்சனம் பார்க்க இதை பயன்படுத்தலாம் ஏதிரறிஞ்சி இந்த மரம் வந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த வீடியோ பருவதமலை என்று சொல்லக்கூடிய தென் திரு கைலாயம் அந்த தென் திரு கைலாயம் மிக அருகே அந்த திரு கைலாயம் மிக அருகே பதிவு செய்யப்பட்ட காட்சி இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பருவதமலை ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களே அடியன் சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமிகள் பேசுகின்றோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பருவதமலை தென் திரு கைலாயம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் சாட்சி ரூபமாக மேலே அமர்ந்து அருள்பால் அளித்து கொண்டிருக்கின்றார் அமிர்த சஞ்சீவி மூளை அமிர்த சஞ்சீவி மூலிகை என்று சொல்லக்கூடிய சஞ்சீவினி வேரை ஆஞ்சநேயர் பகவான் எடுத்து செல்லும்போது அவர் கையிலிருந்து விழுந்து ஜடாதரியாக பருவதமலையாக ஏழு சடைகளை சுமந்து ஏழு சடைகள்னால் ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாதகம் விசுத்தி ஆகினை சகசிராரம் ஆகிய ஏழு சக்கரங்கள் ஏழு மலைகளாக இங்கே அமர்ந்து அருள்பால் அளித்து கொண்டிருக்கிறது இந்த பருவதகிரி என்று சொல்லக்கூடிய தென் திருக்கைலாயம் இந்த தென் திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய பருவத மலை அடிவாரத்தில் இருந்தே பருவதகிரி என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த ஏர் அருஞ்சி மரத்தை காணொளி பதிவாக ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த ஏரறிஞ்சி மரத்தை காட்டுகின்றோம் இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரறிஞ்சி விழுந்திருக்கும் இதை பாருங்கள் கீழே விழுந்திருக்கும் இந்த வைகாசி ஆணி மாதத்தில் இது கீழே விழுந்தோம் இது கீழே விழுந்து அப்படியே நகர்ந்து செல்லும் கீழே விழுந்து இது நகர்ந்து செல்லும் நகர்ந்து சென்று மரத்தில் அந்த வேரின் வழியாக இது போய் இப்படி ஒட்டிக்கும் இது போய் இப்படி ஒட்டி மேலே இப்படி ஏறும் ஏனியில் ஏறுற ஏறுவதை போல் இது மேலே ஏறும் அதனால்தான் இது ஏறு அதிர்ஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பக விருட்சகமான மரம் தெய்வீக சக்தி வாய்ந்த மரம் ஈசனுடைய அனுகிரகத்தால் ஈசனுடைய அனுகிரகத்தால் அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த முந்நூறு ஆண்டுகள் கடந்த இந்த முந்நூறு ஆண்டுகள் கடந்த இந்த ஏரஞ்சி மரம் ஆதார அறநெறி சிவஞான சபை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த ஏரஞ்சி மரத்தினுடைய காணொலி பதிவை பதிவு செய்கின்றோம் மீண்டும் இதனுடைய இரண்டாவது பதிவு ஆடி மாதம் ஏரஞ்சி விதை பூமியில் விழுந்து மேலே ஏறி நிற்கக்கூடிய அந்த தெளிவான காட்சியை வீடியோவை உங்கள் அனைவருக்கும் பதிவாக கண்டிப்பாக தருகின்றோம் இந்த ஏரஞ்சி மரத்தின் அடிவாரத்தில் காளிகம்பால் அனுகிரகம் செய்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றால் மிக பிரம்மாண்டமான மரம் இந்த ஏரஞ்சி மரம் ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்காக இந்த காணொலி பதிவை பதிவு செய்கிறோம் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள்